हेलो फ्रेंड्स वेलकम टू हैप्पी होम इनकी वो इलेक्ट्रिसिटी तेज मुख्यमान वीट कुछ पाकपो डपावो मेल मूड़ नरे वेटिपारो इत वो रोमे बॉक्स के मूड़ वो रोम लूसा सब अब टाइटा वो पिटेंटे अभी अब मेल मूड़े वेप नम्बर वाश् पड़े कई कीर ना वाईपी वेटा नाम वो मूड़ उपयोगपूा तूकण अदावद इंद मूड़ इल्लना इंद बॉक्स वंदु ओर आर्गनाइजर मारि नम्म यूस पण्णिक्कलाम अदा करंट इल्ला वंदु किचनल अडुक्कुरदुक्कु यूस पण्णिक्कलाम सो अदु इल्ला एंगल्ट्ट एर्कनवे आर्गनाइजरला इरुक्कुंद्र पक्षत्तुल इदु एप्पडी यूस पण्णलाम्ना नम्म वीट्ल चिन्ना चिन्नदा अंद टिफिन बॉक्सला इरुक्कु इल्लैया नम्म फंक्षनला कूड वच्चि तरुवांगा चिन्ना चिन्ना टिफिन बॉक्स अदुडैय मूड़ एदावदु इदुक्कु सेट आवदा पारुंगा इंद मारि बॉक्स नम्मकिट्ट एक्कचक्कमा इरुक्कुम सो अंद बॉक्स एदावदु मूड़ अदुक्कु वंदु सेट आच्चुन्ना कंपा इत ड नम्बर यूस पड़ना फ्रिज स्टोरेज पड़े नया पड़े डपावल कमिया पड़े अंत चपावल पड़ी के और मूड़ रे बॉक्स अंतमी वस्टा इतमी एपड़ा नम्बर बॉक्स मूड़ सेटा पात इत वो उपयोग आकल और नमक इलेन नम्बर पेद वीटल इले सहोद सहोद वीटलकूंग डा को सेटाचना उपयोगपड़ा एपड़ना वो वस्टा पट व इतमी वो बेस्टा यूस पड़ा वो पुदीना करवेपिल अब पूकू नम्बर वो स्टोरेज वेकल विषय इत रे यूस्फुला अतमारी प्लास्टिक बॉक्स एडल लूसा बॉक्स अभी सूमा ओती लूसा इतमी बॉक्स वे कड़ कलपरपी पयि वगैरह अर मण ने எறும்பு வந்துரும் அதனால நான் இந்த மாதிரி லூஸா இருக்கிற பாக்ஸ்ல தான் மிளகாய் பொடி மிளகாய் புளி இந்த மாதிரி எறும்பு வராத ஐட்டமா தான் போட்டு வைப்பேன் சோ பாக்ஸ் லூஸா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது இந்த பொருட்களுக்கெல்லாம் எறும்பு வரவே வராது அதுக்காக பாக்ஸ் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தாம தூக்கி போட முடியாது இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து பெஸ்டா இது வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா உள் மூடியில வந்து செலோடேப் மாதிரி ஒட்டி கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து குளியல் பொடி இதுல வந்து ஆவாரம்பு கள்ளப்பருப்பு பாசிப்பருப்பு ரோஜா இதழ்கள் வசம்பு வெட்டிவேர் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே இருக்குது இது வந்து ஒவ்வொன்றும் பெண்களுக்கு பொக்கிஷம் மாதிரி அதற்காக வேண்டி இப்போல்லாம் பெண்கள் எவ்வளோ க்ரீம் வெரைட்டிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிம்பிள்ஸ்க்கெலாம் ஃபேஸ் வாஷ் இந்தமாரி நிறைய செலவு பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி அழகாக காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம தினசரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று கூட இருக்காது நமக்கு பிம்பிள்ஸ் ஆகட்டும் ரேஷஸ் ஆகட்டும் அப்புறம் ஃபங்கஸ் மாதிரியான பிரச்சனை அதெல்லாம் பயங்கரமான பிரச்சனை நம்ம டாக்டர்கிட்ட போனால் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் நிறைய சிட்டிங் போகணும் அப்படி இருந்துமே அது அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது அந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாதுன்னா சோப்பு மாதிரி ஐட்டம்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி குளியல் பொடியை யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக குழந்தைங்கள ஓரளவுக்கு ஒரு 9th 10th வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போலேருந்து இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ முக்கியமாக ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் இந்த குளியல் பொடி ரெடி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு இந்த ஃபங்கஸ் மாதிரியான வர ப்ராப்ளம்லாம் அந்த ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு தான் வரும் அதனால் இந்த மாதிரி குளியல் பொடி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியாகிற பொண்ணுங்களும் அந்த பேச்சு எடுக்கும்போது அதாவது அந்த ஜாதகம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து சோப்பை தவிர்த்துட்டு இந்த மாதிரி குளியல் பொடி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருப்பீங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து நமக்கு வெளியில் அந்த மஞ்சள் கலர் தெரியவே தெரியாது நம்ம குளியல் மஞ்சள் போட்டால் மஞ்சளாக தெரியும் இது வந்து அந்த மஞ்சள் கலரே தெரியாது இது வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் குளித்து முடித்ததுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சோப்பை தவிர்த்துட்டு இனிமேல் இந்த மாதிரி குளியல் பொடியை ரெடி பண்ணி நீங்கள் வந்து குவான்டிட்டி கம்மியாக வாங்கி மிக்சியிலே அரைச்சிக்கலாம் இந்த மஞ்சளை மட்டும் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்குங்க அப்படியே போட்டால் மிக்சி ஜார் அந்த பிளேடு உடஞ்சிரும் இது வந்து ஒரு கல்வச்ச கிளிப்பு தான் அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டோன் விழுந்துருச்சு இந்த மாதிரி கல்வச்ச கிளிப்பெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்கிறதுனால உராஞ்சி உறஞ்சி இது வந்து கொட்டு நம்ம உபயோகப்படுத்துறப்ப கொட்டுறதை விட இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும்போது தான் நிறையவே கல் கொட்டும் இப்போ வந்து இந்த ஸ்டோனை நான் வந்து ஃபெப்பாண்ட் வச்சு ஒட்டிடுறேன் பட் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்று ஒன்றும் ஸ்டோன்லாம் விழாமல் இருக்குன்னா தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இதுக்காக நம்ம தனியாக பாக்ஸ்லாம் வாங்க தேவையில்லை நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ஜுவல்லரி பாக்ஸ்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன ஜுவல்லரி பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக போட்டு வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லைன்னா ஃபுட் கண்டெய்னர் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் நமக்கு வந்து கல் கொட்டாமல் பார்க்குறதுக்கு அழகாக லைஃப் லாங் வரும் இது கல் வச்சு தோடு வளையல் எல்லாத்தையுமே இந்தமாரி செப்பரேட்டாக அடுக்கி வச்சுட்டேன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு கல் கொட்டாமல் ஷைனிங் குறாமையும் அழகாக இருக்கும்
இது வந்து இந்த பனை ஓலையில் செஞ்ச தொப்பி தான். குழந்தைங்க சின்ன வயசு அந்தப்போ வாங்கினது, பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ இது வந்து ரொம்பவே யூஸ் இல்லாமல் தான் கிடக்கு. இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது மூங்கியில் செஞ்சதுனால நமக்கு நல்லா நேச்சுரலாக இருக்குன்னா இதை தூக்கி போடவும் மனசு வரல. இது நமக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்குது. ஸோ யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ இயற்கையான ஒரு விஷயங்கிறதுனால தூக்கி போடவும் மனசு வரல. இப்போ இதை வந்து எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ண பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இந்த கயிறை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும், ஏன்னா இது ஒரு மாதிரி கண்ணை பண்ணனு வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி, அதாவது இந்த கௌபாய் தொப்பி, இது ரெண்டு சைடும் நான் வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கம் வச்சு ஓட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா பின் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு பின் போட்டுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன்னா நமக்கு வந்து ஒரு பவுல் மாதிரி ஷேப்பில் இது வந்துடும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி ஆழமாக ஆக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 2.5 கிலோ போல் வெங்காயம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பழம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த வேஸ்ட்டில் போடாமல் இந்த மாதிரி கௌபாய் தொப்பிலாம் இருந்துச்சுன்னா அழகாக சூப்பராக ரியூஸ் பண்ணிக்கோங்க. இயற்கையான பொருட்களை நம்ம வந்து எப்போவுமே வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.